Hello folks, welcome to Movie Herald Podcast. This is Movie Herald Recommends. So in this episode of Movie Herald Recommends, என்னோட பயங்கர இங்கிலீஷாக பேசிகிட்ருக்கான்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி மூவி ஹெரால்ட் ரெக்கமெண்ட்ஸில் நாம் பார்க்க போகிற படம் 2006 வெளிவந்த இன்சைட் மேன் அப்படிங்கிற படம். ஸோ எதுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு மணி ஹைஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த சீசன்லாம் வரப்போகுது, முடிய போகுது. மணி ஹைஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஃபெனாமினா ஆகிடுச்சு. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆர் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிற அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபேன் பேஸுக்கு வந்துட்டு மணி ஹைஸ்ட் ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மணி ஹைஸ்ட் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இன்சைட் மேன் படம் ஸ்டோரி மாதிரியே இருக்குதே அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த இன்சைட் மேன் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்சைட் மேன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஒரு ஹைஸ்ட் நம்ம ப்ரொஃபஸர் மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ரோலில் இருக்கிறவர் வந்துட்டு ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி டைரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட பேசுவார், நான் பர்ஃபெக்ட் ஹைஸ்ட் எப்படி பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இன்சைட் மேன் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த இன்சைட் மேன் மேம் பார்த்துன்றதுக்கான ஸ்டோரி வேறு, அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் வருவோம். ஸோ அவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஸ்டோரி போகுது. ஸோ மணி ஹைஸ்ட் மாதிரி இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த பேங்க்குள்ளே ஒரு ஹைஜாக்கு ஒரு கும்பல் வந்துடுறாங்க. அதுக்கோட மெயின் தலைவர், அந்த ரிங் லீடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைவ் ஓவன் அவரோட கேரக்டர் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்களோ, ஒரு அம்மா, அது மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வராங்க. அதில் வந்துட்டு டென்சல் வாஷிங்டன் ஒரு டிடெக்டிவாக வராரு, கீத் ஃப்ரேசியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரேசியர் அப்படிங்கிறவருக்கு தெரியுது, லைக் இவன் ஏதோ பிளான் பண்ணுறான். அண்ட் இவர் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம எல்லா இதுவுமே உள்ளே போனோடனே எனக்கு நான் தப்பிச்சு போக இது வேணும், தப்பிச்சு போக அது வேணும், இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இவர் கேட்குறாரு. அவருக்கு இவன் ரொம்ப தெளிவாக தான் ஏதோ பண்ணுறான் போல இருக்கே, இவன் இப்படி ஏன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மைண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க நெகோஷியேஷன் பண்ணி எப்படியாவது இந்த ஹைஸ்ட் சிச்சுவேஷன்லேருந்து இவனை வெளில கொண்டு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதை அஸ் அ டிடெக்டிவ் இங்கே ஒரு என்னடானா, இல்லை இல்லை நான் இது விட்டுருவேன், ஒரு ஆளை விட்றேன், அதே நேரத்தில் வந்துட்டு எனக்கு இது வேணும், நான் தப்பிச்சு போக கார் வேணும், இந்த மாதிரியான எனக்கு ஃப்ளைட் வேணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு அவருக்கே தெரியுது இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும், ஏன்னா ஹிஸ்டரிக்கலாக வந்து பார்த்தோம்னா ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு போனாலே, பேச்சுவார்த்தை போகும்போது என்ன கேட்டாலும் அது கடைசி வரைக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ கிடைக்காத ஒரு விஷயத்த வந்துட்டு அது எப்படி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் அதெல்லாம் கிடைக்காதுன்னு அவனுக்கும் தெரியுது. லைக் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாரில் பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு இது கிடைச்சா நான் போவேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் நீ போக மாட்டேன் அப்படின்னு அவன் தெரிஞ்சே பேசுகிறானே அப்படின்ற மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த இது இதுக்கு நடுவில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கோட ஓனர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு இன்னொரு பேச்சுவார்த்தை கொண்டு வர, ஒரு அம்மாவை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு நீ டைரெக்டாக அந்த உள்ளே இருக்கிறவன்ட்ட பேசி ஒரு பர்டிகுலர் இது மட்டும் செக் பண்ணணும், ஏன்னா அவர் வந்து ரகசியமாக ஒரு அவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளே வச்சுருக்கிறாரு, அது என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை மட்டும் எனக்கு வேணும், அதை மட்டும் நீ கொடுத்துட்டேன்னா நீ மற்றது என்ன எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை நானே வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் ஓனர் வேறு சொல்கிறாரு. ஸோ அதுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது இந்த கடத்தல்காரனை உள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர் கேரக்டரில் இருக்கிறவருக்கு தெரியுமா இல்லையா, அதாவது கிளைவோவனோட கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்துட்டு டால்டன் ரசல் அப்படின்னு. ஸோ இந்த டால்டன் ரசலுக்கு வந்துட்டு உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா, அதை அது தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க பண்ணுறாங்களா, இல்லை இவங்க வந்து எதை கடத்தணும்னு வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் ஓடிட்டுருக்குது. ஸோ அட் தி எண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி ஹைஸ்ட் மாதிரி ரொம்ப ரெண்டு மூணு சீசன் நாலு சீசன் அப்படின்னு இழுக்காமல் இவங்க வெளியே வராங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு இப்போவே கதை தெரிஞ்சிருது, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வராங்க அப்படிங்கிறது தான். அவர் எப்படி வராரு, இந்த ஹைஸ்ட் அவர் எப்படி பண்ணார், எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஹைஸ்ட் நடக்குது, அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு மடிப்பு மடிப்பாக பிரியுது. ரொம்ப ஒரு ஒரு அடுக்குகள் நிறைந்த ஒரு படம் தான் சொல்லணும். இது வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலாக ஒரு கமர்ஷியல் ஒரு ஹைஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம அந்த ட்விஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொன்றா அன்ஃபோல்ட் ஆகும்போது தான் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப அருமையாகவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஹைஸ்ட் படங்களில் இந்த படமும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஒரு நார்மல் ஹைஸ்ட் படம் உள்ளே போகிறான், இதான் பண்ணுறான், இதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
இந்த படத்துடைய ரைட்டிங் அண்ட் டிரெக்டர். ஸோ இந்த படத்தை வந்துட்டு எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா ரசல் கேவிட்ஸ் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அது இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்துட்டு ஸ்பைக்லி. ஸோ ஸ்பைக்லி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அருமையான படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய சமூக பிரச்சனைகள் பற்றியும் பேசுவார். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு ஒரு ஆர்ட்டும் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அவர் எடுத்த ஒரே ஒரு படத்தை பற்றி மட்டும் நம்ம பேச மாட்டோம். அது வந்து ஓல்டு பாய் ரீமேக் எடுத்திருந்தாரு, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அது வந்துட்டு தேவையில்லாமல் உடைக்கப்பட்ட ஒரு ஃபர்னிச்சர்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தவிர நிறைய நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்கிறார். ஸோ ஸ்பைக்லியோட படங்கள் வந்துட்டுமே அந்த ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே கொண்டு வர்றது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த சோஷியல் கமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு அவர் படங்களில் ரொம்ப அருமையாகவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர் கமர்ஷியலான ஹைஸ்ட் படத்தில் அவருடைய சோஷியல் கமெண்ட்ரி இன்க்ளூட் பண்ணி அவர் சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரான் ஹாவர்ட் தான் டைரக்ட் பண்ணணும். பட் அவர் வந்துட்டு ரசல் குரோ வந்துட்டு சிண்ட்ரெல்லா மேன் படம் அந்த டைத்தில் வந்துட்டு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரான் ஹாவர்டை கூப்பிட்டதுனால அஃப்கோர்ஸ் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அதனால் அவங்க அவர் வந்துட்டு சிண்ட்ரெல்லா மேன் டைரக்ட் பண்ண போயிட்டார். ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் ஸ்பைக்லி வராரு. அண்ட் அவர் வந்துட்டு அவருக்கு ஆட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருந்தார். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீனு, அதில் என்னென்னா ஒரு சின்ன பையன் வந்துட்டு வயலண்ட்டான கேம் விளாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் விளையாடாதுன்னு ஒரு கருத்து சொல்லணும். அதை வந்துட்டு யார் நம்ம இந்த டால்டன் ரசல் வந்துட்டு சொல்கிறோம். ஸோ என்னென்னா அந்த கேமை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு கேம் எடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்துட்டு அந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கிட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃப்ளூயன்ஸில் எப்படி போகிறாங்க, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க அதாவது சின்ன வயசுலேயே கேம்ஸ் மூலமாக எப்படி வயலன்ஸை வந்துட்டு நம்ம தலையில் திணிக்கிறாங்க அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பாதிக்குது எந்த மாதிரி அது அப்படின்னு நிறைய க்ரைம்ஸை வந்துட்டு கிட்டத்தட்ட வச்சே ஒரு 30 seconds ஒரு கேம் மாதிரி இவங்களே இந்த படத்துக்காகனு சொல்லிட்டு டிசைன் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தான் அவருடைய கமெண்ட்ரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்பைக்லி ஆட் பண்ணுற வேல்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா நெகோஷியேஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் எப்படி நடக்குது அண்ட் நம்ம கேரக்டர் வந்துட்டு ஏன் அவங்க விஷயங்கள் பண்ணுறாங்க அண்ட் நம்ம வந்துட்டு யோசிப்போம் இவன்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனாம் அவன் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, மதிக்கவே கூடாத ஆட்கள் அப்படி இவங்கள்லாம் வந்துட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஆட்கள் பண்ணுற பல ஒரு ஒரு மதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து அசால்ட்டாக சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இது நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தோட நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் அந்த மாதிரி ரிவீல் பண்ணோம்னா அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ பேசிக்கலி இந்த படத்தை பாருங்கள், ஒரு நல்ல ஹைஸ்ட் த்ரில்லர் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை உங்களை பார்க்கறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் என் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த படம் வந்துட்டு இப்போ நான் பேசுகிறதுக்கு காரணம் மணி ஹைஸ்ட் வந்திருக்குது, ஆனால் இந்த படம் நான் பார்க்கறதுக்கு காரணம் அது இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னென்னா இது ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், இது எந்தளவு உண்மைன்றது எனக்கும் தெரில. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அலைப்பாய்தே படத்தில் வந்துட்டு என்றென்று புன்னகை வருது இல்லைங்க. ஸோ அந்த பாயிண்டில் வந்துட்டு பிளாக் ஐட் பீஸோட ஏதோ ஒரு சாங் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் நேரமான் ட்ரை பண்ணாங்களாம். ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு ஐ திங்க் சோனி மியூசிக்கோ அவங்க தான் வந்துட்டு சோனி மியூசிக்கோ எக்ஸாக்டாக தெரில, அந்த லேபிள் வந்துட்டு லைக் சம் 1 crore சம்திங் ஒரு $1 million சம்திங் சார்ஜ் கேட்டிருக்காங்க அந்த சாங் யூஸ் பண்ணுன்றதுக்கு. ஸோ அதனால் அவர் யூஸ் பண்ண முடியாமல் அதை அப்படியே வச்சு ஒன்றென்று புன்னைக்கு பாட்டுன்னு ஒவ்வொன்றா ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணி போட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரோ கிரெடிட் போது வந்துட்டு தையத்தையா சாங்கோட ஹிந்தி வெர்ஷன் சையா சையா சாங் தான் ஓடும். ஸோ அந்த சாங்கை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணோன்னு கேட்கும்போது அன்றைக்கி நீ கேட்டல 1 million இதோ பார் 1 million அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டேன். இதுக்கான சோர்ஸஸ்லாம் கொஞ்சம் தேடணும். பட் நமக்கு அந்த கதை இப்போ உண்மையோ பொய்யோ அப்படின்றது எனக்கு தெரியல, ப்ராப்ளி உண்மையாக தான் இருக்கும். பட் அந்த கதையை வந்துட்டு அந்த நாட்கள் வந்துட்டு ஒரு டைம் கிடைக்குதுங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் வந்துட்டு ரியலாக நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உண்மை பொய்யன்ற தாண்டி கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு இன்சிடெண்ட், ஸோ அதனால அந்த அது வச்சு நம்ம வந்து பழி வாங்கினார் மணிரத்னம்னு யாரெல்லாம் சொல்லி அதனால் அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்கடா சையா சையா பாட்டை இன்சைட் மேனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இந்த படத்தை ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அந்த நாளில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சரி சையா சையா சாங் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் படத்துலேயும் நம்ம ஹிந்தி பாட்டு போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சிச்சு.
சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க அந்த யூஸ் பண்ணின பல நுவான்சஸ்லாம் தெரியலை. ஃபஸ்ட்டு நம்ம நான் முத முதல்ல இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹைஸ்ட் படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் பார்த்தது. ரீவாட்ச் பண்ணும்பொழுது தான் அதில் உள்ள நுவான்சஸ் அண்ட் அவங்க சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் அண்ட் அந்த டயலாக்ஸோட பியூட்டி எல்லாமே புரியுது. பட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இட் வாஸ் அ வெரி நைஸ் வாட்ச். நம்ம காக்கா முட்டை டைரக்டர் மணிகண்டன் சொல்கிற மாதிரி எல்லா கருத்தும் ஒரே வாட்டியில் புரியணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தன் நார்மலான ஒருத்தன் படம் பார்க்குறான்னா அவனுக்கு படம் பார்க்கும்போது நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அவன் யோசித்து தேடி பார்க்குறாங்கும்போது தோண்ட நல்லா இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஒரு அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு அண்ட் அந்த ஸ்டோரியை வந்துட்டு இவால்வ் ஆகிற விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக முடிச்சிருப்பாங்க அண்ட் அந்த டயலாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து டென்சல் வாஷிங்டன் இருக்கிறாரு, கிளைவ் ஓவன் இருக்கார். நம்ம வந்துட்டு டென்சல் வாஷிங்டன் இருக்கும்போது நம்ம வேற ஒன்றும் சொல்லணுமே அவசியமே கிடையாது. ஸோ அது ஒரு அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரத்தோட எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கோபால்.